தலைப்புச் செய்திகள். உலக அமைதிக்காக அசாம் மாநிலம் பார்பெட்டா கிருஷ்ணகுரு ஆசிரமத்தில் பிரார்த்தனை கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் பங்கேற்பு. கூட்டுறவின் பலன்கள் ஏழை மக்களை சென்றடையும் வகையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுடன் பல்வேறு துறைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். பட்டா மாறுதல் உள்ளிட்ட சான்றிதழ்களுக்காக மக்களை அலைக்கழிக்கக்கூடாது. வேலூரில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது G20 கல்வி பணிக்குழு கூட்டம். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்த உலக பல்கலைக்கழகங்களோடு ஒத்துழைக்க முடிவு. வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய பெண்கள் கால்பந்து போட்டி முதல் ஆட்டத்தில் இந்தியா பூட்டான் மோதல்.